യേശുവിക്ക് പുകഴ്. ഇന്ന് നമ്മുടെ ധ്യാനത്തിൻ 22-ാമത് നാൾ. ഇന്ന് ധ്യാന ചിന്തനകൾ അനേകം കടവുടെ പാദത്തിൽ വെച്ച് നാം തുടങ്ങുവോം. അവരുടെ ഉദവിയെ നാടി, അവരുടെ അരുളെ നാടി നാം ഇന്ന് ധ്യാന ചിന്തനയിൽ പങ്കെടുപ്പോം. സറ്റുനേരം കണ്ണുകളെ മൂടിയവാറ് ഇന്ന് ജപ വഴിപാട്ടിൽ പങ്കെടുപ്പോം. ജപിപ്പോമാക. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வரும் அன்பு தந்த இறைவா, இதோ இந்த தியானத்தின் 22-ஆவது நாளாகி இன்று இந்த தியான சிந்தனைகள் அனைத்தும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த தியானத்தில் இன்று பங்கெடுக்கும் எல்லா சகோதரையும் சகோதரியும் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் இன்னும் அதிகமாக உண்மை அன்பு செய்து, இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழக்கூடிய அருளையும் வல்லமையும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தலும் ஆண்டவரே. இதோ பாவியாகிய என் மீதும் மனமிறங்கும் இந்த வார்த்தை எடுத்துரைக்க உதவி செய்யும் என்னுடைய நாவினையும் என்னுடைய உதடுகளையும் ஆசீர்வதித்தலும் அபிஷேகம் செய்தலும் பரிசுத்தமாக்கும் தூய்மையாக்கும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் 4-ஆவது பகுதியில் இருக்கோம். இதற்கு குறிப்பிட்ட பெயர் ஒன்றும் நான் கொடுக்கவில்லை. பொதுவாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் வளர உதவி செய்யக்கூடிய சில சிந்தனைகளை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் அதிகமாக வளரக்கூடிய உதவக்கூடிய சிந்தனைகள் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பல சிந்தனைகள் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் ஒரு சிந்தனை, கடவுள் எனக்கு காட்டிய ஒரு சிந்தனை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த உலகத்தில் உள்ள மக்களை கடவுள் எப்படி பிரிப்பார் என்பதை நான் யோசித்து கொண்டிருந்தேன் ஸ்கூல் படிக்கிற காலத்தில். அப்போ எனக்கு இப்படி தான் தோணுச்சு, கடவுள் இந்த மக்களை ரெண்டு குரூப்பாக பிரிப்பார். ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், இன்னொரு பக்கம் கிறிஸ்துவ அல்லாதவர்கள். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், நான் கிறிஸ்டியன்ஸ். இப்படி தான் கடவுள் பிரிப்பார் என்று ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நினைத்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்வில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, ஓஹோ, கடவுள் அப்படி பிரிக்க மாட்டார், வேறு விதமாக பிரிப்பார் என்று எனக்கு தோன்றியது. அது எப்படி என்றால், கிறிஸ்தவர்களே ரெண்டு குரூப்பாக பிரிப்பார். ஒரு பக்கம் உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கிறவர்கள், உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்து வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பேரளவு கிறிஸ்தவர்கள். கேட்டால் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டால் ஞானஸ்தான சர்டிஃபிகேட் காட்டுவாங்க. இந்தாங்க புதுநன்ம சர்டிஃபிகேட்டு, இந்தாங்க உறுதி பூசல் சர்டிஃபிகேட்டு, இந்தாங்க இந்த பாருங்க நாங்கள் கோயில் தாங்க தாலி கட்டினோம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறோம், நன்மை வாங்குகிறோம். பேரளவு கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம். அப்போது இப்படி தான் பிரிப்பாங்கன்னு ரெண்டாவது நினச்சேன். அதாவது பேரளவு கிறிஸ்தவர்களும் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களும். ஆனால் இப்பொழுது எனக்கு தெரியும், கடவுள் அப்படியும் பிரிக்க மாட்டார். இப்போ எனக்கு தெரிந்தது, கடவுள் எப்படி பிரிப்பார் என்றால், இந்த உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்து உண்மையிலேயே கடவுளுக்காக வாழ்கிற கிறிஸ்தவர்கள் அவர்களை ரெண்டு குரூப்பாக பிரிப்பார். உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்து உள்ளத்திலிருந்து கடவுளை அன்பு செய்து வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற அந்த கிறிஸ்தவர்களை கடவுள் ரெண்டு குரூப்பாக பிரிப்பார். அவர்களுக்கு இப்படி பெயரிடலாம். அதாவது குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள், அதிகபட்சம் கிறிஸ்தவர்கள், அப்படி வேணால் பெயர் சொல்லலாம். குறைந்தபட்சம் கிறிஸ்தவர்கள், அதிகபட்சம் கிறிஸ்தவர்கள்,
இவர் குறைந்தபட்சம் கிறிஸ்தவர், பேரளவு கிறிஸ்தவர் கிடையாது. உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர் தான். அதிகபட்ச கிறிஸ்தவர்களும் உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர் தான். ஆனால் இவங்க அதிகமாக, இவர்களை விட அதிகமாக கடவுள் அன்பு செய்து, அதிகமாக கடவுளுடைய கட்டளை கடைப்பிடித்து, உண்மையிலே 100% கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் இந்த அதிகபட்ச கிறிஸ்தவர்கள். இவர்கள்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கவனிங்க, கடைசியில் இந்த அதிகபட்ச கிறிஸ்தவர் தான் கடவுள் தம்முடைய திருச்சபையாக தேர்ந்தெடுப்பார். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவோடைய மனவாட்டியாக தேர்ந்தெடுப்பார். இவர்களை கூட, இவங்க நல்ல கிறிஸ்தவங்க தான், கடவுளுடைய உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர் தான், ஆனால் அவர்களும் அவுட். அதிகபட்ச கிறிஸ்தவர்கள் உண்மையிலேயே அவர்கள் முழுமையாக அர்ப்பணித்து, அதிகமாக கடவுள் அன்பு செய்து வாழ்கிறவர் இவர்களை தான் கடவுள் திருச்சபையாக தேர்ந்தெடுப்பார். கடைசியில் கிறிஸ்துவின் மனவாட்டி, த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், இவர்கள் தான். அந்த ஒரு பதவி இவர்கள் தான் கிடைக்கும். இவர்களை பற்றி நாம் கொஞ்சம் தியானிச்சுவோம், நல்லது. ஏன்னா இந்த குரூப்பில் நான் வர முடியுமான்னு பாருங்கள், வரணும், அதுதான் நமக்கு நல்லது. இதுக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை கடவுள் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் கடவுளுடைய மனவாட்டியாக வர முடியும் என்பதற்காக அருமையான ஒரு சூப்பராக ஒரு அடையாளத்தை, ஒரு உதாரணத்தை கடவுள் வைத்திருக்கிறார். தொடக்க நூல் 24வது அதிகாரம், அங்கே ஆபிரகாம் தம்முடைய மகன் ஈசாக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்படி, ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும்படி ஆபிரகாம் தம்முடைய வேலைக்காரனை ஒரு இடத்துக்கு அனுப்புவார், தம்முடைய ஊர் மக்களிடம் அனுப்புவார். நமக்கு தெரியும், இருந்தால் நல்லா கவனித்து பாருங்கள், அருமையாக இருக்கும். ஆபிரகாம் தம்முடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்தாப்பா என்னுடைய மகன் ஈசாக்கு வயசாகிருச்சு, இளைஞனாக இருக்கான், கல்யாணம் செய்கிறவன் காலம் வந்துருச்சு, அவனுக்கென்று தகுந்த ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து வா. எங்கே யார்கிட்ட எந்த வீட்டில் யாருடைய மகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படி சொல்லல, அந்த ஊருக்கு அவருடைய ஊர்காரன்ட்டு அனுப்பி என் மகனுக்கு தகுந்த ஒரு பெண்ணை நீ கூட்டிட்டு வா. அவ்வளோதான். இந்த வேலைக்காரனுடைய வேலை பாருங்கள் எப்படி இருக்கும். தப்பாக போணுச்சுன்னா போச்சு. அதனால் அப்ரஹாம் சொன்ன மாதிரி வேலைக்காரன் ஒட்டகங்களோடு கொஞ்சம் ஆளுங்களோட சேர்ந்து அப்ரஹாம் சொன்ன ஊருக்கு போனார். அங்கே போய் இப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த பொண்ணை சூஸ் பண்ணுறது, சும்மா நம்ம கண்ட ஏதாவது பொண்ணை சூஸ் பண்ணால் போச்சு, தெரியல. அப்புறம் கடவுள்கிட்ட ஜெபிச்சார், கடவுளே எனக்கு தேர்ந்தெடுக்க தெரியாது, என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஒரு தகுந்த ஒரு துணைவியை நீங்கள் எனக்கு காட்டணும், ஒரு அடையாளம் வைக்கிற ஆண்டவர், நான் வந்து இங்கே யாராவது பெண் வரும்போது குடிக்க தண்ணி கேட்பேன், ஆனால் அந்த பெண் எனக்கு குடிக்க தண்ணியும் கொடுக்க வேண்டும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணி அவளாகவே முண்டு தர வேண்டும், அதுக்கு அவள் சம்மதிக்க வேண்டும். நான் கேட்க மாட்டேன், நான் எனக்கு குடிக்க தண்ணி மட்டும் தான் கேட்பேன், ஆனால் அவள் எனக்கும் தண்ணி தர வேண்டும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணி கொடுக்க வேண்டும். அப்படி எந்த பெண் சம்மதிக்கிறாளோ அவள் தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவி என்று நான் வைத்துக்கொள்வேன், இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபிச்சார். சொல்லி முடிச்சோன்னா ரபேக்கா அப்படி வந்தாள், தண்ணி மொழுவதற்காக கிணத்துக்கு பக்கத்தில் வந்தாள். உடனே இவர் போய், இந்த பொண்ணு தெரியாது, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு தண்ணி கேட்டார். உடனே ரபேக்கா இவருக்கும் குடிக்க தண்ணி கொடுத்தாரு. அங்கே இந்த ஒட்டகங்கள் அனைத்திற்கும் அவளே கேட்காமலே எல்லா ஒட்டங்களும் தண்ணி மொண்டு கொடுத்தாள். ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்குன்னு தெரியுமா, பயங்கரம். ஒரு மனுஷன் கொஞ்சம் நம்ம ஒரு டம்ளர் தான், ஒட்டகம் நிறைய குடிக்கும், எல்லா ஒட்டங்களுக்கும் அவள் தண்ணி மொண்டு கொடுத்தாள். அந்த வேலைக்காரன் சூஸ் பண்ணிட்டார், இவ தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவி, மனவாட்டி சூஸ் பண்ணார். அதிகபட்சம் கேட்டதை விட அதிகபட்சம் அவள் செய்தார். அதுதான் அதிகபட்ச கிறிஸ்தவர்கள், கரெக்டாக அவள் தான் மனவாட்டி. இதான் அடையாளமாக கடவுள் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவோடைய மனவாட்டி ஆக முடியுமோ இந்த அப்படியே இந்த அடையாளத்தை பைபிளில் வச்சிருக்கிறார். அதிகமாக யார் அன்பு செய்கிறாளோ, யார் அதிகமாக அந்த கட்டளை நல்ல அன்பு உண்மையை உள்ளத்திலிருந்து கட்டளை கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள் 100% அவர்கள் தான் என்னுடைய மனவாட்டி திருச்சபை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் இந்த சிந்தனை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம், தயவுசெய்து நல்லா கவனிங்க, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. கடைசி நாளில் நாம் கிறிஸ்துவோடைய மனவாட்டியாக இருக்க வேண்டும், இல்லைன்னா போச்சு. தயவுசெய்து நன்றாக கவனிங்கள்.
மத்தையின் 25 அந்த இயேசு சொன்ன அந்த உவமைகள் நமக்கு தெரியும். கடைசி நாளை குறித்த உவமைகள். 10 கன்னியர்கள் மணவாளனை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். கையில் விளக்கு இருக்குது. 5 பேர்கிட்ட விளக்கோடு சேர்ந்து அவங்க எண்ணெயும் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற 5 பேர்கிட்ட விளக்கத்தான் இருக்குது, அதிகமாக எண்ணெய் இல்லை, அதிகமாக எண்ணெய் இல்லை. அப்போ இந்த ஞானமுள்ள கன்னியர்கள் 5 பேர் என்ன கையில் வச்சுருந்தாங்க, விளக்கோட அதிகமாக எண்ணெயும் வைத்திருந்தார்கள். இந்த எண்ணெய்க்கு என்னென்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியுமா? இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது என்று பலர் பலதுமான விளக்கங்களை கொடுக்குறாங்க, எக்ஸ்பிளனேஷன். ஒருத்தங்க சொல்கிறாங்க இந்த எண்ணெய் தான் பரிசுத்தாவி என்றும், இன்னொருத்தவங்க இந்த எண்ணெய் தான் கடவுளுடைய அன்பு என்றும் பலர் பல விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதுமாதிரி தெரியாட்டுனா கொடுக்காதீங்க, தெரியாட்டுனா கொடுக்காதீங்க. இது ஒரு மனநிலை, கடவுள் சொல்கிறார் இயேசு சுட்டிக்காட்டு, ஒரு மனநிலை, ஒரு ஆட்டிடியூடு, ஒரு மனநிலை. இவர்கள் எந்த மனநிலையோடு வருகிறார்கள் என்பதை காட்டுவதற்காக தான் அந்த அதிகபட்ச எண்ணெய் கையில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன விளக்கு அதுக்கு சொல்கிற கொடுக்குறாங்க. மற்ற பைபிளை பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையில்லாத விளக்கங்கள். நல்ல சமாரை ஊமை எடுத்துக்கிட்டால், நல்ல சமாரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்திரம் வந்து திருச்சபை, அவர் திருப்பி வராருனா அது இயேசு 2வது வருகை, காசுனா இது, இப்படி எவ்வளவோ விளக்கம். பைபிள் இல்லாத விளக்கங்களாம் கேட்க நல்லா இருக்குது, ஏதோ பொருத்தமாக இருக்குது, ஆனால் அங்கே கொடுக்கல, விட்டுருங்க. எவ்வளோ விளக்கங்கள். கடவுளுடைய வார்த்தை இடது பக்கமும் வலது பக்கமும் போகக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அங்கே என்ன இருக்கோ அப்படியே நாம் எடுத்துக்குவோமே, அங்கே என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்குவோமே. ஏன் இடது பக்கம் வலது பக்கம் போகணும்? நீங்கள் மேத்ஸ் டீச்சராகனு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு மேத்ஸ் டீச்சராக இருக்கீங்க. 3+3 வந்து 6 நமக்கு தெரியும். நான் வந்து வலது பக்கமாக போய் கொஞ்சம் 3+3 வந்து 6.1 சொல்கிறேன், நீங்கள் தப்புங்கிறீங்க. என்ன டீச்சர் கொஞ்சம் தானே அப்படி போனேன், எவ்வளோ நெருங்கி இருக்கு. 6.1 என்ன ரொம்ப வித்தியாசமா? 6.1 என்ன வித்தியாசம்? நீங்கள் சொல்கிறீங்க நோனோ, 6 தான் மார்க்கு, 6 தான் கரெக்டு, மற்றெல்லாம் தப்பு, போச்சு, வலது பக்கம் போனாலும் போச்சு. இப்போது 3+3 கொஞ்சம் இடது பக்கம் போய் பார்ப்போம். 3+3 5.9 நான் சொல்கிறேன், ஐயோ அதுவும் தப்புங்க. அப்போ இடது போனால் பக்கம் போனாலும் தப்பு, வலது பக்கம் போனாலும் தப்பு. 3+3னா 6 தான் இருக்குன்னு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு தான் மார்க் கொடுப்பீங்க, கரெக்ட் போடுறீங்க, மற்றெல்லாம் தப்புன்றீங்க. இந்த உலகத்துக்குரிய இந்த மேத்ஸ்லேயே நம்ம இப்படி கரெக்டாக இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தையில் எப்படிங்க கொஞ்சம் அப்படி போ, கொஞ்சம் இப்படி போக முடியும்? ஜோஷுவாட்ட கடவுள் அருமையாக சொன்னார், என்னுடைய வார்த்தைக்கு இடது பக்கம் நீ போகக்கூடாது, வலது பக்கமும் போகக்கூடாது. ஜோஷுவா 7:8 வசனங்கள் வாசித்து பாருங்கள். ஜோஷுவா 7:8 எட்டாவது வசனமும், இடது பக்கமும் வலது பக்கமும் என் வார்த்தைக்கு போகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் இருக்கிற வசனங்களை எடுத்துட்டு கொஞ்சம் அப்படி அப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலான்னு சொல்லி எத்தனை புத்தகங்கள், எத்தனை விளக்குறைகள், எத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, விளக்க உரைகள், எக்ஸ்பிளனேஷன். கொஞ்சம் அப்படியும் எடுத்துக்கலாங்க, இப்படியும் எடுத்துக்கலாங்க. கடவுளை வார்த்தையில் விளையாடாதீங்க. மேத்ஸ் டீச்சர் நீங்கள் பா, நம்ப கல்லறை வரைக்கும் போகிறதா இந்த மேத்ஸ் இந்த மேத்ஸ் வந்து கல்லறைக்கு அப்புறம் போகாது, கல்லறை வரைக்கும் தான் இந்த மேத்ஸு சயின்ஸ்லாம் வரும். அதுக்கே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது கல்லறைக்கு அப்புறம் போகிற இந்த சப்ஜெக்ட் பைபிள் எப்படிங்க நம்ம அப்படியும் இப்படியும் போகலாம்? அப்படி பண்ணக்கூடாதுங்க, அப்படி போகக்கூடாது. இது கல்லறைக்கும் அப்புறம் போகிறத வாழ்க்கை, கொஞ்சம் கூட அப்படி இப்படி போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் கடவுளோட வார்த்தை. தெரியாட்டினா தெரியாது, முடிஞ்சு, எனக்கு தெரியாதுங்க, விட்டுருங்க, அவ்வளோதான். கடவுளோட வார்த்தை விளையாடாதங்க, யாராக தான் சரி. இது கடவுளுடைய சப்ஜெக்ட், உங்கள் சப்ஜெக்டில், நம்ம சப்ஜெக்டில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கோம், கடவுளை சப்ஜெக்டில் கடவுள் ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அப்போ என்னங்கிறது, அது பரிசுத்தாவியை குறிக்கிறது, அது கடவுளுடைய அன்பை குறிக்கிறது, அதை குறி. அங்கே வந்து இயேசு என்ன சொல்கிறாரு, அந்த 5 கன்னியர்கள் கொண்ட மனநிலை, ஆட்டிடியூடு, அதிகபட்சம் அவங்க தயாராக இருக்காங்க, அதிகபட்சம் அவங்க எச்சரிக்கையாக இருக்காங்க, அந்த மனநிலை கொண்டவர்களாக இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்கூலில் வந்து போர்டு எக்ஸாம் வருது, ஆனுவல் எக்ஸாம் வருது, உங்கள் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு பரீட்சை எழுத போகிறா,
அப்போ கரைசி அந்த முழு ஆண்டு பரீட்சை ஒரு பேனா போதும் எழுதுறதுக்கு, ஒரு பேனா போதும் எழுதுறதுக்கு. ஆனால் பிள்ளைங்க எத்தனை பேனா கொண்டு போகிறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு தெரியும், பெற்றவர்களாக உங்களுக்கு தெரியும். நான் பார்த்தேன், ஒரு பொண்ணு ப்ளஸ் பொண்ணு வந்து ப்ளஸ்ஸிங் வாங்க வந்தால் நாலு பேனா. என்னம்மா நாலு பேனா, எதுக்குமா நாலு பேனா? இல்லை ஃபாதர், ஒன்று வந்து எழுதுவேன், அது ஏதாவது தப்பாக போச்சுனா ரெண்டாவது பேனா எழுதலாம்ல. சரி ரெண்டு போதும். ஐயோ அதுவும் போணுச்சுன்னா இது முழாண்டு பரீட்சை ஃபாதர், ரிஸ்க் எடுக்க முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது, ரிஸ்க் எடுக்க. அந்த டைமில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒரு பேனாக பதில் நாலு பேனா. இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு சிலர் பைபிளுக்கு விளக்கம் கொடுக்குறவங்க, முதல் பேனா ரைட்டு, ரெண்டாவது பேனா எதை குறிக்கிறது என்றால், மூன்றாவது பேனா எதை குறிக்கிறது என்றால், நான்காவது பேனா எதை குறி, என்னங்க இது? அந்த பொண்ணோடைய மனநிலை, ஆட்டிடியூடு, எச்சரிக்கையாக அவள் வரா. ஒரு போர்டு எக்ஸாம் எழுத போகிறா, முழாண்டு எக்ஸாம் எழுத போகிறா, அதுக்காக ஒரு பேனாக்கு பதிலாக நாலு பேனா கரெக்டாக கையில் வச்சுருக்கா. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒரு பாதுகாப்புக்கு நாலு பேனா வச்சுருக்கா. ஒன்று அங்கே அந்த டைமில் கேட்டிருக்க முடியாது. அந்த மனநிலையோடு அவள் வர, அந்த மனநிலையை காட்டுகிறது நாலு பேனா, எக்ஸ்ட்ரா பேனா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த ஐந்து கண்ணியர்கள், ஞானமுள்ள அந்த ஐந்து கண்ணியர்கள் என்ன அதிகமாக கொண்டுறாங்க, ஒரு எச்சரிக்கையாக. அதிகபட்சம் ஏதாவது ஒன்றும் ஆயிடக்கூடாது, மனவாளம் லேட்டாக வந்தால் கூட ஒன்றும் ஆயிடக்கூடாது, எச்சரிக்கை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. அதிகபட்சம் எக்ஸ்ட்ரா, அதுதான் எக்ஸ்ட்ரா அதிகபட்சம். பார்த்தீங்களா, அதிகபட்சம் கிறிஸ்தவர்கள் இவர்கள் தான் மனவாளனோடு சொல்லுவார்கள், மற்றவங்க கிடையாது. உடனே மற்றவங்க போனாங்களா, கடை போனாங்களா, கடைக்காரங்களா, இதை குறிக்கிறது இது மனநிலை ஆட்டிடியூடை காட்டுகிறது. அப்போ யாரெல்லாம் அதிகபட்ச கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி யாரெல்லாம் அதிகமாக கடவுளை அன்பு செய்கிறார்களோ, இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறார்களோ, அவர்கள் தான் இந்த அதிகபட்ச கிறிஸ்தவர்கள். உண்மையிலேயே கடவுளுக்காக 100% தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள். அந்த ரபைக்கா போல கேட்டது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக அவள் செய்தாள். மனவாட்டி, ஈசாக்குடைய மனவாட்டியாக அவள் வந்தாள், அந்த வேலைக்காரன் தேர்ந்தெடுத்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த அதிகபட்ச கிறிஸ்தவர்களுக்கு அங்கே அருமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். யாரெல்லாம் அதிகபட்ச கிறிஸ்தவர்கள், குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள் என்ன, அவங்களும் குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள், உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவன் தான், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவன் தான். அவங்க அவங்களுக்கு என்ன கட்டளை, கொலை செய்யக்கூடாது. சரி, குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள். அதிகபட்ச கிறிஸ்தவங்க கோபப்படக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, ஓகே. அதிகபட்ச கிறிஸ்தவர்கள் கண்களால் இச்சிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா, இன்னும் அதிகமாக. குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள் ஒரு கால் நடக்க சொன்னால் ஒரு கால் தூரம் தான் நடப்பாங்க, ஒரு மைல் நடக்க சொன்னால் ஒரு மைல் தூரம் தான் நடப்பாங்க. அதிகபட்ச கிறிஸ்தவர்கள் ஒரு கல் மைல் தூரம் நடக்க சொன்னால் ரெண்டு கல் தூரம் நடப்பாங்க, எக்ஸ்ட்ரா நடப்பாங்க, கடமைக்கும் அப்பாற்பட்டு போவாங்க. குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க. அதிகபட்ச கிறிஸ்தவர்கள் எப்பவுமே உண்மை பேசுவாங்க, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள் அன்பு செய்தவர்களே அன்பு செய்வார்கள், அன்பு செய்கிறாங்க, அன்பு செய்கிறாங்க. அதிகபட்ச கிறிஸ்தவர்கள் அன்பு செய்கிறவங்களை மட்டும் அன்பு செய்யலை, தங்களுக்கு தீமை செய்பவர்களையும் எதிரிகளையும் அவங்க அன்பு செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆசி கூறுறாங்க. இந்த ஒரு அதிகாரத்தில் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் மட்டும் வாசித்து பாருங்கள், இந்த வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். 21வது வசனம் வாசித்து பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 21லேருந்து வாசித்து பாருங்கள். இந்த ரெண்டு வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அதிகாரத்தில். அதுதான் புதிய உடன்படிக்கை வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பற்றி நமக்கு தெரியும், யாக்கோபுடைய மகன் யோசேப்பு. 37வது அதிகாரத்தில் வாஸ்தி நமக்கு எல்லாம் தெரியும். யாக்கோபு தம்முடைய மகன் யோசேப்பை கூப்பிட்டு, தம்பிங்க வா, யோசேப்பிங்க வா, உன்னுடைய சகோதரங்களாம் இந்த குறிப்பிட்ட இடம் செக்கிம், செக்கிமில் ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க, இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுன்னு சொன்னு ஜோசப்ட கொடுத்து அனுப்புகிறார் அப்பா. யோசேப்பும் அந்த சாப்பாடை தூக்கி சகோதரருக்கு கொடுக்க போகிறார். அப்பா சொன்ன இடத்துக்கே யோசேப்பு போனார், ஷெக்கிம்ற இடத்துக்கு போனார். அங்கே போய் பார்த்தா சகோதரர்கள் இல்லை,
சரி, இப்போ ஜோசப் என்ன செஞ்சுருக்கணும்? அப்பா வந்து செக்கம் வரைக்கும் போச்சுனாரு, சொன்ன எடுத்து போனேன், சகோதரங்கள் இல்லை, திரும்பி வந்திருக்கலாம். அப்பாவை கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்தார் ஜோசப். ஆனால் யோசப் அப்படி செய்யலை. அப்பாவுடைய மனது என்ன? இந்த சாப்பாடு வந்து என்னுடைய சகோதரர்கள் கொடுக்கணும். செக்கம் போய் பார்த்தாரு, சகோதரங்க இல்லை. அங்கே இருந்த ஆளுங்கள்ட்ட எல்லாம் கேட்டு விசாரித்து சகோதரர்கள் எங்கே இருந்தாங்களோ அங்கே போய் சாப்பாடு கொடுத்தார். கடவுள் பார்த்தார். சும்மா பேரளவுக்கு இல்லை, சும்மா சொன்னது மட்டும் செய்யலை, அந்த அப்பாவுடைய மனநிலை பார்த்து அவர் செயல்பட்டார். எப்படியாவது கொடுக்கணும், என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும். கீழ்ப்படுதல், அப்படி ஒரு கீழ்ப்படுதல். இதுதான் அதிகபட்ச கிறிஸ்தவர்களுடைய ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த அதிகபட்ச கிறிஸ்தவர்கள் குரூப்பில் இருக்கோமா, இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற குரூப்பில் இருக்கோமா? இவங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவங்க தான். இவங்க வந்து பேரளவு கிறிஸ்தவ கிடையாது, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவன் தான். ஆனால் அதிகபட்ச கிறிஸ்தவர்களை தான் கடவுள் தம்முடைய மனவாட்டியாக தேர்ந்தெடுப்பார். யாராவது உங்களை ஒரு கல் தூரம் நடக்க சொன்னால், மத்தேயு நற்செய்தி 5:41, மத்தேயு நற்செய்தி 5:41, யாராவது உங்களை ஒரு கல் தூரம் நடக்க சொன்னால் 2 கைல் தூரம் நடங்க. கடமைக்கு அப்புறம் நீங்கள் செய்யுங்க. கடமை மட்டும் இல்லை, ஊதாரி மகன் அழகாக அப்பா பற்றி சொல்வார். ஊதாரி மகன் அப்பாவை பற்றி நினைக்கும்போது அழகாக சொல்வார், எங்கள் அப்பா வேலைக்காரங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்குறாரு. அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வேலைக்காரங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்குறாரு. அப்பா எவ்வளோ பெரிய அன்பு! அதுதாங்க அதிகபட்ச கிறிஸ்தவருடைய மனநிலை. இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம எந்த குரூப்பில் இருக்கோம், குறைந்தபட்ச கிறிஸ்தவ குரூப்பில் இருக்கோமா, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற குரூப்பில் இருக்கோமா, அல்லது இன்னும் மேலே அதிகபட்ச கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற குரூப்பில் இருக்கோமா, பேரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கோமா, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற குரூப்பில் இருக்கோமா, அல்லது அதிகபட்ச கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற குரூப்பில் இருக்கோமா? அந்த குரூப்புக்கு வரணும். அதுக்காக தான் இந்த தியானம், அதுக்காகத்தான் இந்த சிந்தனை பங்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்காகத்தான் பரிசுத்தாவியானவர் உங்களை தேர்ந்தெடுத்து இங்கே உட்கார வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் உங்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கார் என்றால் கடவுள் உங்கள் மீது ஸ்பெஷல் அட்டென்ஷன், அக்கறை. கடவுள் நன்றி சொல்லுவோம். இதுவரைக்கும் பேரளவுக்கு வாழ்ந்ததுமைக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இன்னும் அதிகபட்சம் என்னால் வாழ முடியும், கடவுளுடைய அருளால் என வாழ முடியும், ஆனால் நான் அதை அலட்சியப்படுத்திவிட்டு இவ்வளவு போதும், இது போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த நாட்களுக்காக அன்பான சகோதர சகோதரே, மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பு கேட்டு வருவோம். இன்றிலிருந்து அதிகபட்சம் கிறிஸ்தவர்களாக வாழ கடவுளுடைய அருளையும் பரிசுத்தாவின் வல்லமையும் கேட்டால் நிச்சயமாக கடவுள் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார், எனக்கு தெரியும். ஆக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம், அவரும் திரும்பி வருவோம். ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.